நைட் ஒரு 9:30 மணிக்கு மேல தாங்க பெங்களூரே சுத்தி பார்க்க முடியுது. அட ஆமாங்க அன்னிக்கு ஒரு நாள் பெங்களூரை சுத்தி பார்க்கலாம்னு நம்ம டியோ பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. அட சுத்தி பார்க்கிறதுக்கு என்னங்க இருக்கு? வெளிய வந்தாலே வண்டிங்க சத்தம் புகையும் பொல்யூஷனுமா தான் இருக்கு. ஆமா நீ மட்டும் பெரிய யோகி, நீ கூட வண்டி தானே வச்சின இருக்க, அந்த வண்டியில இருந்து கூட பொல்யூஷன் வரும் இல்ல அப்படினு கேப்பீங்க. ஆமாங்க நானும் வண்டி தாங்க வச்சின இருக்க, ஏன் பங்குக்கு நான் ஒரு செடியை வச்சிட்டேங்க. சோ இது போல பல செடி நம்ம சேனல்ல வச்சிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம போயிட்டு பாருங்க. டக்குனு உங்க வீட்ல எவ்வளவு வண்டி இருக்கோ அவ்வளவு செடியை வச்சிருங்க. இப்போ வச்சாதாங்க நம்ம புள்ள குட்டிங்க எல்லாம் வருங்காலத்துல கொஞ்ச நாள் ஆச்சு பொல்யூஷன் இல்லாம வாழ்ந்துட்டு போவாங்க. சரி அண்ட் அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருந்தேன், வெறும் டஸ்ட் புகையும் தாங்க, என்னால முடியலங்க. எங்கேயாச்சும் ஏசில போயிட்டு நிம்மதியா ஒரு 2 hours உட்காந்துட்டு வரணும்னு போன இடம் தாங்க இந்த மாதேஸ்வர தியேட்டர். சோ இந்த தியேட்டர்ல போயிட்டு செகண்ட் ஷோ பார்க்கலாமே, நிம்மதியா ஏசில 2 hours உட்காந்துட்டு வரலாமே அப்படின்ட்டு போனங்க. போயிட்டு எந்த படம் போகுது அப்படின்ட்டு பார்த்தா போர் தொழில் டக்கர் இந்த ரெண்டு படம் போயின்னு இருக்கு. டே இந்த ரெண்டு படம் வந்ததும் தெரியலடா அப்படின்ட்டு தான் இருந்தது எனக்கு. நம்மளுக்கு வந்ததா போனதா முக்கியம்? ஏதாச்சும் ஒரு மொக்க படத்துல போயிட்டு 2 hours உட்காந்துட்டு வரணும், அவ்வளவுதான். சரி இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு போலாம் அப்படின்ட்டு பார்த்தா அட போர் தொழில நம்ம சரத்குமார் நடிச்சிருக்காரு, சூரிய வம்சத்துல பார்த்தது, மறுபடியும் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த படத்துக்கு போயிட்டாங்க. என் டிக்கெட்டை வாங்கிட்டு தியேட்டர் உள்ள போயிட்டு உட்காந்துட்டு படத்தை பார்த்தா, ஆமா நம்ம எதுக்கு படத்தை பார்க்கணும், தூங்க தானே வந்தோம், தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்க ட்ரை பண்ணா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்ல, உங்களுக்கு தூக்கம் வராது, இடையில மொபைலும் நோண்ட மாட்டீங்க, படம் அப்படி கிரிஃபா எடுத்துட்டு போவாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு டிஃபரெண்டா இருக்கும், செகண்ட் ஹாப் ஒரு டிஃபரெண்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லயே இந்த இன்ட்ரோல் விடுவாங்கல்ல, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சரி கொடுத்த காசுக்கு படம் வேற நல்லா இருக்கு, உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பாத்துட்டு போலாமே அப்படின்ட்டு உட்காந்துட்டு செகண்ட் ஹாப்பும் பாத்துங்க. செகண்ட் ஹாப் பாத்துனே இருக்கும்போது என் மொபைல எடுத்து இந்த படத்தோட டைரக்டர் யாரா அப்படின்ட்டு பார்த்தா விக்னேஷ் ராஜா அப்படின்ட்டு இருந்தது. சரி இவரு எவ்வளவு மூவி டைரக்ட் பண்ணிருக்கிறான் பார்த்தா இதாங்க அவரது ஃபர்ஸ்ட் மூவி. எப்படா இப்படி எல்லாம் பண்றீங்க ஃபர்ஸ்ட் மூவில, எப்பா வேற லெவல் பண்ணிட்டாருங்க, நிஜமா சொல்றேன் இவரெல்லாம் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவாருங்க, அப்படி இருக்குங்க படம், ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்க வெளியே வர சொல்ல ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துட்டு வருவீங்க, அது மட்டும் இல்ல ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீலோட தான் நீங்க வெளியவே வருவீங்க. எனக்கு ஒரு விதத்துல ஹாப்பி தாங்க, சும்மா பொழுது போக்குக்கு வந்தேன், இப்படி ஒரு சூப்பரான படத்தை பார்த்துட்டோமேடா, நிம்மதியா வெளியே வந்தேங்க நானு. அப்புறமா என்னங்க, நான் சொன்னதை மட்டும் மறக்காதீங்க, வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல எவ்வளவு வண்டி இருக்கோ அவ்வளவு செடி வச்சிருங்க, நான் சொல்ல வர வேண்டியதை சொல்லிட்டேங்க, அப்புறமா உங்க இஷ்டம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.